அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகப்பெருமான், முருகப்பெருமானுடைய பக்தி பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பதிவில் திருமுருகாற்றுப்படை அதிலிருந்து நக்கீரர் எழுதிய ஒரு பாடல். அந்த பாடலுக்கான விளக்கத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். இதற்கான பொருள் என்னன்னா, அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும், பயமுறுத்துகின்ற முகம் ஏதாவது நமக்கு முன்னாடி வந்தா அப்பொழுது ஆறு முகம் அந்த முருகப்பெருமான் வந்து தோன்றுவார். வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நம்ம உடம்புக்கு முடியல பிரச்சனைகள் அப்படின்னா அந்த சமயத்தில் ஆறு முகம் வந்து நமக்கு முன்னே தோன்றும், அஞ்சேல் பயப்படாதே என்று தோன்றும். நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், அந்த மாதிரி சமயங்களை நம்ம முருகான்னு நினச்சிட்டாலே முருகனுடைய இரண்டு கால்கள் வந்து தோன்றுமாம். இதெல்லாம் எப்பொழுது, முருகா என்று ஓதுவார் முன், முருகா என்று நாம் நாமத்தை ஜபித்தோமேயானால். இதுதான் இதற்கான பொருள். இப்போ விளக்கம் என்ன அப்படின்னா, ஐந்து முகம் அதாவது நம்மளை பயமுறுத்தக்கூடிய அந்த ஐந்து முகம் அப்படின்னா ஐந்து என்று பொருள் கொள்ளக்கூடாது, அஞ்சு பயமுறுத்தக்கூடிய ஒரு ஜந்துவோ இல்லை ஒரு பொருளோ ஒரு ஏதோ ஒரு விதமாக நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டதே ஆனால் அந்த சமயத்தில் நாம் முருகனை தியானித்தால் அப்போது ஆறு முகமாக முருக கடவுள் வந்து நமக்கு முன்னாடி வந்து நின்று நம்மளை காப்பாற்றுவார் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். இன்னொரு விளக்கம் சில பேர் கூறுவது என்னவென்றால், சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் உண்டு, அந்த சிவபெருமானுடைய ஐந்து முகத்தோடு ஆறாவது முகமான ஆறுமுகப் பெருமானும் வந்து நின்று நம்மை காப்பாற்றுவார் என்றும் ஒரு பொருள் உண்டு. அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நமக்கு உடம்பு சரியில்லை ஒரு மனப்போராட்டம் ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எதுக்குமே பயப்படாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த சமயத்தில் எல்லாம் நாம் முருகனை நினைத்தால் முருகனுடைய இந்த வேல் வந்தே நம்மளை காப்பாற்றுமா, அஞ்சேல் என வேல் வந்து தோன்றும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நெஞ்சில் ஒரு கால் நினைக்கணும், முருகான்னு நம்ம மனசார நினச்சிவிட்டாலே முருகனுடைய இரண்டு கால்கள், இரண்டு கால்கள்னால் ஒன்று காப்பாற்றும் அடி காலடின்னு சொல்லுவோம், ஒன்று காவடி, இந்த இரண்டு அடிகளும் வந்து நம்மளை காப்பாற்றும். முருகா என்று நாம் ஒரே ஒரு நாமத்தை ஜபித்தாலே போதும், முருகா என்று ஓதுவார் முன். இப்போ எப்பொழுதுமே நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமையானால் முருகனுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் எந்த ஒரு பயம் நம்மளை தழுவ நெருங்கி வந்தாலே அப்பொழுது ஆறுமுகம் வந்து நம்ம முன்னாடி தோன்றும். நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம உடம்புலக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் அந்த வேலே வந்து தோன்றி நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றும் நாம். அதனால் எப்பொழுதுமே முருகா முருகா என்று அந்த நாமத்தை ஜபித்து கொண்டிருந்தாலே போதும். அடுத்த காணொளி பதிவில் வேறொரு பாடலும் அதற்கான விளக்கத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.